டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டு. அது கேசரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஆஸ் யூஷுவல் ஜபஸ்ரீ தான் பண்ணுறாங்க. அதை கடாயை வச்சுக்கோங்க. வச்சு அதே மாதிரி நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆன உடனே நெய் ஒரு 3 கரண்டி நெய் ஊற்றுங்க. பார்க்கலாம், நெய் நல்லா உருகிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸை உள்ளே போடுறோம். அந்த மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பண்ண போகிறது எத்தனை பேருக்கு? அது ஒரு 4 பேர் சாப்பிடலாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ முந்திரி பழத்தை சேர்க்குறாங்க. என்ன பழம்? கிறிஸ்மஸ் பழமா? கிறிஸ்மஸ் பழத்தை சேர்க்குறாங்க. சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து பரட்டி பரட்டி விட்றாங்க. நீங்கள் பார்க்கலாம், முந்திரி பருப்பு அப்படியே ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு வந்துட்டுருக்கு. கிறிஸ்மஸ் பழம் அப்படியே பெருசாகிறது நீங்கள் பார்க்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஃபுல்லாக கரைஞ்சிரும். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயான உடனே அதை குயிக்காக வந்து ஒரு டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஒரு டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அதில் ரவை, கொஞ்சம் இருந்த ரவையை கொட்டிக்கோங்க. ஒரு 1/2 கிலோ இருக்கும் ரவை அது. ஓ, 200 கிராம் ரவை இருக்கும். அதை கட்டிட்டு அந்த நெய் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஊற்றுனதுலேயே வந்து அப்படியே பரட்டி பரட்டி விடுங்க. இந்த ரவை வந்து வறுத்த ரவை அப்படி தானே? ஒரு வறுத்த ரவையில் அந்த நெய்யோடு போட்டு நீங்கள் பரட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு இதை வந்து அப்படி புரட்டி விடுங்க. இது என்னது? ஓகே, ஏலக்காய் பவுடர். அது எவ்வளோன்னு சொல்கிறது? ஓகே, 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க ஏலக்காய் பவுடர். அடுத்து கலருக்காக நம்ம என்ன சேர்க்குறோம்னா, கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்க்குறோம். ஆப்ஷனல் தானே? ஓகே, நீங்கள் நல்லா சிகப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக போதும் கலர் எனக்கு அவ்வளோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட்டாகவே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து நாங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் வரணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆசைப்பட்டு தான் அதை போட்டிருக்கோம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வந்து நல்லா பரட்டி விடுறோம். அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. 1 லிட்டர் இருக்குமா? 1:2 1:2 புரியல எனக்கு. 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி. ஓகே, 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி. ஓகே, இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ நான் அது வந்து ஊற்றிட்டாங்க ஃபுல்லாக தண்ணியை. ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அந்த கலர் கூட ரொம்ப, இப்போமே அந்த கேசரியோட கலர் வந்துருச்சுன்னு பார்க்கலாம் நீங்கள். இதே மாதிரி சுகர் எவ்வளோ போடணும்னு நீங்கள் கிராம்ஸில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குற வியூவர்ஸ்க்கு. 1:1 என்ன அர்த்தம்? 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சுகர். 1.5 போட்டால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். கம்மியாகவே இருக்கும் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அப்படியே நீங்கள் அப்படியே வருடி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கேயும் ஓடும். அப்படியேன்னா உங்களுக்கு அது கட்டி விடாமல் இருக்கும். மற்றபடி நீங்கள் அப்படியே போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா அது வந்து கட்டி கட்டியாக வந்துடும் ஆனால் உங்களுக்கு அது. அதனால் இந்த மாதிரி அப்படி பொறுமையாக அப்படி தடவி கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. சார், தடவி கொடுக்கல, புரட்டி புரட்டி விட்டுட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அருமையாக கட்டி ஆகாமல் நல்லா வந்து பூ மாதிரி வரும் உங்களுக்கு. ஆனால் அது இப்போ அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்காங்க. வச்சு அப்படியே கொதிக்க விட்டுட்ருக்காங்க. கொதிச்சிட்ருக்கு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி உள்ளே போட்டு தானே ஆகணும். திடீர்னு சால்ட் எடுக்கிறாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக எடுத்து ஒரு 1/4 கரண்டி சால்ட்டை வந்து எடுத்து உள்ளே போட்டாங்க. பார்த்துக்கோங்க, அதை போட்டு மறுபடியும் அவங்க வந்து நல்லா அந்த சால்ட் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுறாங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் சைடில் வந்து நம்ம வந்து சுகர் ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி ரவை எடுத்தோமோ அதுக்கு இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நம்ம சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஆல்ரெடி வறுத்த முந்திரி, திராட்சை, அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கோம். நம்ம நெய்யில் வறுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கோம். இதுதான் முக்கியமானது நீங்கள் பார்க்க வேண்டியது. எந்த பதத்தில் நம்ம அதை இறக்க போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம்.
இப்போ பாருங்கள், இப்போ தான் சுகர் ஆட் பண்ணுறாங்க. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சுகர் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அதில். இப்போ அப்படியே அந்த சுகரை ஃபுல்லாக மூடி இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. நல்லா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். இன்னுமே அது வந்து இன்னும் கட்டியாக வரல, இன்னும் அது நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தது ஒரு கரண்ட் நெய்யை மேலே ஊற்றிக்கோங்க, இன்னொரு கரண்டியும் ஊற்றிக்கோங்க. சுகர் பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு அவங்கெல்லாம் கண்டிப்பாக அதை சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க டக்குன்னு, இல்லாட்டி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கட்டியாகாமல், ரொம்பவும் கட்டியாகாமல், ரொம்ப தண்ணியாகவே இருந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு அவங்க கொஞ்சம் தீயை கூட்டி வைக்கிறாங்க, கொஞ்சம் வேலை சீக்கிரம் நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா என்னென்னு தெரியல. இப்படி அவங்க கொட்டும் போது பார்க்கலாம் நீங்கள் அது எந்த அளவுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு. இன்னொரு தடவை செய்யுங்க. இதுவே ஓகேவா இல்லை இன்னும் தாக்கணுமா? ஓகே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் அவங்க ஆஃப் பண்ணுறேன். இன்னொரு தடவை காமிச்சிருங்க கன்சிஸ்டன்சியை. ஓகே இதை எடுத்து அப்படி ஊற்றும் போது இந்த மாதிரி வரணும். இது மாதிரி வர்றப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அது வந்து பக்காவாக உங்களுக்கு வரும். ஆறுனதுக்கப்புறம் நான் இருக்கும், நான் என்னது இருக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக கிடைக்கும். அவ்வளோதான் வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப இனிப்பான, சுவையான, மிகவும் வந்து உடம்புக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு உடம்புக்கு மிகவும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேசரி நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம அதை இதேமாதிரி நீங்களும் செஞ்சு நல்லா சாப்பிட்டு உடம்பை தேற்றிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் எங்களுக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.